மனிதர்கள் பூமியில் பெருகியபோது அவர்களுடைய அக்கிரமங்களும் பெருகியது நோவா என்ற மனிதன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் முத்தமனுமாயிருந்தான் தேவனை எப்போதும் ஜெபித்துக் கொண்டும் இருந்தான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு கீழ்படிந்தார்கள் மற்ற மக்கள் அனைவரும் மிகவும் பொல்லாதவர்களாயிருந்தனர் மக்கள் மனந்திரும்பாவிட்டால் ஒரு வெள்ளம் பூமியை மூடும் என்று கர்த்தர் நோவாவிடம் சொன்னார் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார் என்றும் அவர்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றும் நோவா மக்களுக்கு கற்பித்தான் அவர்கள் கேட்கவில்லை தேவன் நோவாவை நோக்கி ஒரு மிக பெரிய கப்பலை செய்ய சொல்கிறார் அவனும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் சொன்ன அளவு கேட்ப மிக பெரிய கப்பலை செய்து முடித்தான் பூமியின் மீதுள்ள வித்துக்களை உயிரோட்டே காப்பதற்காக சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடியும் சுத்தமில்லா மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியும் ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடியும் சேர்க்கச் சொன்னார் அத்தோடு ஏழு நாள் சென்ற பிறகு இரவும் பகலுமாக பூமியின் மேல் மழை பெய்யும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே சகல மிருகங்களையும் பேழையில் சேர்த்தான் அந்த ஏழு நாட்களும் கடந்தது அவர் சொன்னபடியே மழை பெய்ய தொடங்கியது நோவாவிற்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் நாள் நோவாவும் அவனது மனைவியும் அவரது பூஜ்யம் மூன்று பிள்ளைகளான சேம் காத் யாபேத் மற்றும் அவர்களுடைய மனைவிகளுமாக மொத்தமாக பூஜ்யம் எட்டு பேர் கப்பலுக்குள்ளாக சென்றார்கள் பின்னர் நாற்பது நாள் பெருமழைதான் முடிவே இல்லாம பெய்தது பெருவெள்ளமாகி எல்லா இடங்களிலும் ஏன் உயர்ந்த மலைகளைக் கூட மூடியது எல்லாம் இறந்து விட்டது பாவம் செய்த மனிதர்களும்தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மூடப்பட்ட மலைகளுக்கும் மேலாக பதினைந்து முழ உயரத்திற்கு தண்ணீர் இருந்ததாம் ஒரு மாதிரி நாற்பது நாள் முடிந்து மழையும் நின்றது ஆனால் தண்ணீர் நூற்று ஐம்பது நாள் மிகவும் அதிகமாக பூமியில் இருந்து நோவாவும் அறுநூற்றொரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் திகதியில் பூமியில் தண்ணீர் வற்றியது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிந்தது பின்பு கடவுள் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார் கிளைமக்ஸ்ல கடவுள் இனிமேலும் பூமியை முழுவதும் அழிக்க ஜலப்பிரளையும் உண்டாகாது என உடன்படிக்கை செய்து அடையாளமாக பூமிக்கு மேலாக மேகம் வரும்போது வில் ஒன்று வானில் தோன்றும் என்றார் கதையின் நீதி நான் நினைத்தால் எதனை வேண்டுமானாலும் செய்வேன் என்று அநியாயம் செய்யவங்களுக்கு சொன்னால் புரியாது புரியும் காலம் வரும் அப்போ ஒன்னும் பண்ண முடியாது உண்மையாக இருப்போம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் அப்போது நம்மை எந்த சூழ்நிலையில் பாதுகாத்து வழிநடத்துவார்